எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட பணம் காசே கிடையாதுங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி கொடுக்கறது, என்கிட்ட பணம் காசு கிடையாது, மற்றபடி என்கிட்ட கொடுக்கக்கூடியதற்கு எதுவும் எந்த ஒரு பொருளும் கிடையாது, மற்றவங்க வந்து கை நீட்டினாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து வசதியும் கிடையாது, ஸோ நான் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருன்னு சொல்லி சொல்கிறாங்க, அப்போ தான் வந்து நான் பல நிலைகள் அடைய முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க, இது எனக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி பல பேரோட மைண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய தன்மை என்பது பொருள் தன்மையில் கிடையாது. இப்போ நீங்கள் பசிக்குது அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு தரீங்க அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய தன்மை தான், பட் அதில் மட்டும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறேன் நான். எல்லாத்துலேயுமே உங்களால் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, விட்டு கொடுப்பது தட்டி கொடுப்பதுன்னு சொல்லி தமிழ் அழகாக ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. இது ரெண்டும் கொடுப்பது கொடுப்பதுன்னு தான் முடியும், நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ என்னென்னா, தட்டி கொடுப்பதும் கொடுக்கக்கூடிய தன்மை தான், விட்டு கொடுப்பதும் கொடுக்கக்கூடிய தன்மை தான். இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தட்டி கொடுப்பதுன்னு எடுத்துப்போம். இப்போ உங்கள் நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, வீட்டில் மனைவி வந்து சமைக்கக்கூடிய உணவுகளுக்கு நீங்கள் அவங்கள பாராட்டாக கற்றுக்கணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது என்னென்னா, தட்டி கொடுக்குறது, நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறது. இதுவே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு முகமே தெரியாத நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தட்டி கொடுத்து பழகி பாருங்கள். அப்போ உங்களோட உணர்வு நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி யாருமே வந்து தட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுறதே கிடையாது. இப்போ மற்றவங்க இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், முகம் தெரியாத நபராக இருக்கட்டும் அப்படின்போது, நீங்கள் அவங்கள பாராட்டுறீங்க அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய தன்மை தான். நீங்கள் அந்த கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போகும்போது உங்களை அவங்க எவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றத பாருங்கள். ஏன் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வர சொல்கிறேன்னா, உங்களுக்கு அவ்வளோ மீண்டும் 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 திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா, அவங்கள லவ் பண்ணி அழகாக சூப்பராக பண்ணலாம், இந்த விஷயத்தை இது வரைக்கும் பண்ணதுக்கு யாருமே கிடையாது, அழகாக சூப்பராக பண்ண, இதுவே வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் ஸ்கூல் படிக்கிற பையனை நீங்கள் பாராட்டினீங்க அப்படின்னா, மென்மேலும் அவனோட வளர்ச்சி என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும். அவன் எப்போலாம் உங்களை பார்க்குறானோ அவன் உங்கள் மேலே அவ்வளோ அன்பு செலுத்த ஆரம்பிப்பான். அதுதான் வந்து கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்னென்னா, மனைவி வீட்டில் நல்லா சமைச்சு போடுறாங்க அப்படின்னா மனைவியை வந்து நீங்கள் பாராட்டணும், அதுவும் வந்து கொடுக்கக்கூடிய தன்மை தான். உங்கள் பையன் நல்லபடியாக எல்லா இடத்துலையுமே வந்து சிறப்பாக வரான் அப்படின்னா அது சும்மா ஓகே ஏதோ வரான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விடாமல் அவனை தட்டி கொடுத்து நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா அதுவும் கொடுக்கக்கூடிய தன்மை தான். இது நாட் ஒன்லி உங்களோட வீட்டை சார்ந்து மட்டும் இல்லாமல், நீங்கள் இந்த பொது உணர்வாக நீங்கள் அந்த பொதுமக்களை சார்ந்து இருக்கிறீங்க, வீட்டை மட்டும் பார்த்துக்காம பொதுவாக இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்கள் அனைவருக்குமே வந்து நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய குணத்தை சார்ந்தது தான். இப்போ இதுவே வந்து விட்டு கொடுப்பதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ விட்டு கொடுக்கக்கூடியதும் வந்து கொடுக்கக்கூடிய தன்மை தான். இப்போ விட்டு கொடுப்பதுன்னா, நான் எல்லா இடத்துலையும் உங்களை விட்டு கொடுத்து போங்க, எல்லா இடத்துலையும் கம்முனு போங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. விட்டு கொடுப்பதுக்கு எந்தெந்த இடத்துல அந்த மீட்டுன்றது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். சில இடத்துல கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு தான் ஆகணும், சில இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள், ரோட்டில் போகிறீங்க, உங்களுக்கு பெரிய அர்ஜென்சிலாம் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. இப்போ ஒரு பார்க்குக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம், ஒரு அர்ஜென்சியில் போக மாட்டீங்க பார்க்குக்கு, ஏதோ ஓகே நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக போகிறீங்க. இப்போது ரோட்டில் வந்து ஒரு வண்டி கிராஸ் ஆகி போகுது, அந்த வண்டியில் இருக்கிறவனுக்கு வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்காக போகிறான்றது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவனோட கண்ணை பார்த்தாலோ இல்லை அவனோட அர்ஜென்சிலேயே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து ஒரு பையன் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறான், ஸ்கூல் பையன் அப்படின்னா அவன் ஒரு ஸ்கூலுக்காக அவ்வளோ சீக்கிரமாக போகணுன்றக்காக கிராஸ் பண்ணி போகிறான். காலேஜுக்கு போகிறவங்களா இருந்தாலும் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் கிராஸ் பண்ணி போகிறாங்க, அந்த காலேஜில் அந்த டைமிங்கில் போகணுன்ட்டு கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு நீடுமே கிடையாது, ஸ்பீடாக போகணும் அவ்வளோ அவசரமாக போகணுன்ற எந்த ஒரு நீடுமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல என்னென்னா, விட்டு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன், இதுவும் கொடுக்கக்கூடிய தன்மை தான். இப்போ அந்த இடத்துல நீ முன்னாடி போங்க பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்று போய் பழகி பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த தருணம் அந்த சூழல் எந்த அளவுக்கு அழகாக மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்போ என்னென்னா, தட்டி கொடுப்பதும் கொடுக்கக்கூடிய தன்மை தான், விட்டு கொடுப்பதும் கொடுக்கக்கூடிய தன்மை தான். இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது நான் சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு அர்ஜென்ட்டாக வந்து எல்லாருமே இந்த காலத்தில் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்குறாங்க, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விட்டு கொடுத்து பாருங்களேன், சரி நீங்கள் முன்னாடி போங்க பரவாயில்ல நீங்கள் முன்னாடி போங்க நான் நின்றுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நின்று பாருங்கள், அவங்க உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அந்த விஷயத்தை யாருமே இன்றைக்கி பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, அந்த ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா, நீ அவ்வளோ பெரிய ஆளா, ஏன்னா யாருமே பண்ணுறது கிடையாது இல்லையா. ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட அந்த அன்பை சம்பாரிச்சிடுறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய ஆளானா அந்த அன்பை சம்பாரிச்சிடுறீங்க, அந்த லவ் அப்படின்றது உங்கள் மேலே உருவாகிடும். அது யார் என்னன்னே தெரியாது, பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வரும்போது அந்த லவ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆகிடுது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல நீங்களே போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எத்தனை வாட்டி எனக்கு நடந்திருக்கு தெரியுமா,
ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வரும்போது அவங்களும் எனக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே வண்டி நிப்பாட்டிட்டு பரவாயில்ல நீங்கள் போங்க பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் போயிருக்குது. ஏன்னா நான் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்களும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க, ஏன்னா அவங்களும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல கொடுக்கக்கூடிய தன்மை இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் உங்களால் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்கனாலும் என்னால் இந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க ஆப்போசிட்டில், இப்போ நான் ஒரு ஹோட்டல் போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னால் என்ன கொடுக்க முடியும், அவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க அப்படின்னா, தண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வயசானவங்களாக இருக்காங்க, ஆப்போசிட்டில் உட்காந்தவங்க ஒரு வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் இருக்கும். ஆப்போசிட்டில் உட்காறவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களோட இதுலேயும் தண்ணி ஊற்றிட்டு அவரோட இதுலேயும் நீங்கள் எடுத்து தண்ணி ஊற்றி பாருங்கள். இதுவும் கொடுக்கக்கூடிய தன்மை தான். ஒரு இலை வருது அப்படின்னா அந்த இலையை ஃபஸ்ட்டு நீங்கள் அவருக்கு கொடுத்து பழகுங்க. ஏன்னா வயசானவராக இருக்கிறார் சாப்பிட்டுன்னு சொல்லி அந்த இலையை வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு போடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. இது எல்லாமே கொடுக்கக்கூடிய தன்மை தான். பொருள் தன்மையில் மட்டும் கொடுக்கக்கூடிய தன்மை என்பது கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த கொடுக்கக்கூடிய தன்மையை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு இடம் கூட மிஸ் ஆகாமல் எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை கொடுக்கக்கூடிய தன்மை அப்ளை பண்ணலாம். இந்த பொருள் தன்மையில் மட்டும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கொடுன்னு சொன்னதுனால இந்த காசு பணம், அதுக்கப்புறம் வந்து பொருள் தன்மை, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது மூலமாக மட்டும்தான் அரிசி பருப்பு இது மூலமாக மட்டும்தான் நான் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் கொடுக்கக்கூடிய தன்மை என்பது பொருள் தன்மையில் இல்லை, அது உணர்வு ரீதியாக கலந்துருக்குது. உணர்வை தான் நீங்கள் அங்கே வெளிப்படுத்துறீங்களே தவிர பொருள் தன்மையில் கிடையாதுன்றது நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பழகிட்டீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அன்போட சம்பாத்தியம் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சம்பாதிச்சிருவீங்க. ஏன்னா இன்றைக்கி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் யாருமே கிடையாது. வாழ்க்கையை அவ்வளோ அர்ஜென்சியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்காங்க. ஒரு என்ன காரணத்துக்காக அவ்வளோ ஸ்பீடாக போவாங்கனே தெரியாது, ரோட்டில் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருப்பாங்க, போய் சும்மா தான் உட்கார போகிறாங்க. ஆனால் அந்த தருணத்தை நீங்கள் மற்றவங்களுக்காக செலவிட்டீங்க, மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த அன்பை சம்பாதிச்சிருவீங்க. அந்த அன்பு பல மக்களை சம்பாதிச்சிரும். மக்களை சம்பாதிக்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சொத்தே. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் அடையலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.